போலீசாரின் தீவிர கண்காணிப்பால் தமிழகத்தில் ஓரளவு கை கொடுத்த முழு ஊரடங்கு. விதிமீறிய கடைகள் தேவையின்றி ஊர் சுற்றியவர்கள் மீது வழக்கு பதிந்தும் அபராதம் விதித்தும் நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் மே 18 முதல் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகம். பற்றாக்குறையை தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை. கொரோனா தடுப்பு பணிக்காக ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர் குழு. சட்டமன்ற கட்சிகளிலிருந்து தலா ஒருவர் என 13 பேர் தேர்வு. தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது. மூத்த எம்எல்ஏக்கள் பிரின்ஸ் விஜயதாரணி ஆகியோரிடையே கடும் போட்டி. டவுதே புயல் காரணமாக தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை. மீட்புப் பணிகளுக்காக தயார் நிலையில் மீட்புப் படையினர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. லோயர் கேம்ப் பெரியார் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி மீண்டும் தொடக்கம். டவுதே சூறாவளி புயல் வரும் 18 150 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்தில் குஜராத் கடற்கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியை கண்டித்து டெல்லியின் பல பகுதிகளில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் இது தொடர்பாக 17 பேரை கைது செய்துள்ளனர். கடந்த 2020 மே மாதம் முதல் தற்போது வரை இந்திய மாநிலங்களில் குடிமக்கள் செலவிடும் மின்சாரத்தின் அளவு 19% அதிகரித்துள்ளதாக மத்திய மின்சாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மல்யுத்த வீரர் சுசில்குமார் மற்றும் அவரது நண்பர்களுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தொற்றால் உயிரிழந்த காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜீவ் சதவ் மறைவுக்கு ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் 4G பதிவிறக்க வேகத்தில் 20.1 MBPS உடன் ஜியோ நிறுவனம் முதலிடத்தில் இருந்ததாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று ஆணையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் 17 வயதான இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் நட்சத்திர வீராங்கனை சஃபாலி வர்மா இடம்பெற்றுள்ளார். கொலம்பிய அதிபர் இவான் டியூக்கின் எதிர்ச்சதிகார போக்கை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் அந்நாட்டு மக்கள் தொடர்ந்து 3rd வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்புட்னிக் பி தடுப்பூசி உருமாறிய கொரோனாவுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகிறது என நிபுணர்கள் கூறியுள்ளதாக இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் குடாஷேவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள ஆஸ்திரேலியர்கள் தங்கள் நாட்டுக்கு வரக்கூடாது என்ற உத்தரவு முடிவுக்கு வந்த நிலையில் இந்தியாவில் சிக்கி தவித்த 80 ஆஸ்திரேலியர்கள் விமானம் மூலம் சொந்த நாடு சென்றனர். தமிழகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கு ஓரளவிற்கு கை கொடுத்துள்ளதாகவே தெரிகிறது. பல பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆங்காங்கே மக்கள் நடமாட்டத்திற்கும் குறைவில்லை. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களில் முழு ஊரடங்கை தொடர்ந்து அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிளில் வலம் வருவது அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நடவடிக்கையில் இறங்கினர். காய்கறி சந்தையின் மறைவான இடத்தில் விற்பனை செய்த கடைகளை மூடச் செய்தனர்.
தேவையின்றி சாலைகளில் வாகனங்களில் வந்தவர்களையும் பிடித்து அபராதம் விதித்தனர். திண்டுக்கல் நகரில் முழு ஊரடங்கால் சாலைகள் வெறிச்சோடின. தேவையில்லாமல் சுற்றித் திரிந்த பொதுமக்களுக்கு அபராதம் விதித்தும் வாகனங்களை பறிமுதல் செய்தும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரசின் உத்தரவை மீறி பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற பூ வியாபாரம் செய்த கடைகளுக்கு கிராம நிர்வாக அலுவலர்களும் போலீசாரும் சீல் வைத்ததோடு அபராதமும் விதித்தனர். ராமநாதபுரத்தில் போலீசார் எச்சரித்தும் பாம்பன் பகுதி மீனவ இளைஞர்கள் கடலில் ஸ்டெம்ப் ஊன்றி காலை முதல் கிரிக்கெட் விளையாடினர். இதை அறிந்த போலீசார் அங்கு சென்று அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். நாகையில் முழு ஊரடங்கு விதிகளை பின்பற்றாமல் இறைச்சி விற்பனை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் இறைச்சி வாங்க சென்றனர். எனவே காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தற்போது அரசு மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளுக்கு ரெம்டெசிவிர் மருந்து தமிழக மருத்துவ சேவை கழகம் மூலமாக போதிய அளவில் வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்நிலையில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்படும் இடங்களில் அதிகம் கூட்டம் கூடுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதால் அதனை தவிர்க்க வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் வரும் மே 18 முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் தமது மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் குறித்த விவரங்களோடு மருந்து தேவை குறித்த தமது கோரிக்கைகளை இணையதளத்தில் பதிவிடும் வசதி ஏற்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து மருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின் அந்த மருத்துவமனையின் பிரதிநிதிகள் மட்டும் அவர்களுக்கான விற்பனை மையங்களுக்கு சென்று ஒதுக்கீடு செய்யப்படும் மருந்துகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் இதற்கான இணையதளம் குறித்த விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் டவ்தே புயல் காரணமாக கனமழை பெய்தது. இதனால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2500 கன அடிக்கு மேல் அதிகரித்துள்ளது. இதனால் அணையிலிருந்து தமிழக குடிநீருக்கான நீர் திறப்பு வினாடிக்கு 900 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து லோயர் கேம்ப் நீர்மின் நிலையத்தில் 1 இடைவெளிக்கு பின் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. மின் நிலையத்தின் 4 ஜெனரேட்டர்களில் 2 இயக்கப்பட்டு தினசரி தலா 40-41 என 81 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. இன்று முதல் மாவட்டங்களுக்கு இடையே பயணம் செய்ய இ பாஸ் தேவையில்லை. இ பதிவு செய்தால் போதும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இ ரெஜிஸ்டர் வேறு, இ பாஸ் வேறு என்றும் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் மாவட்டங்களுக்கு இடையில் மாவட்டங்களுக்குள் பயணிக்க இ பாஸ் பெற்று பயணிக்க வேண்டும் என்று தவறுதலாக செய்தி பரப்பப்படுவதாகவும் மாறாக மாவட்டங்களுக்குள் மாவட்டங்களுக்கு இடையில் அத்தியாவசிய பணிகளான திருமணம், முக்கிய உறவினர்களின் இறப்பு, நேர்முக தேர்வு, வேலைவாய்ப்பு போன்றவற்றுக்கு பயணம் செய்ய இ பதிவு மட்டும் செய்தால் போதும் எனவும் கூறியுள்ளது. பொதுமக்கள் தங்களது ஆவண ஆதாரங்களை eregister.tnega.org என்ற இணையதளத்தில் இ பதிவு செய்து இ பதிவு மேற்கொண்டதற்கான ஆதாரத்தை வைத்துக் கொண்டு எவ்விதமான தடையின்றி தங்களது பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று அந்த விளக்கத்தில் அரசு தெரிவித்துள்ளது. அதாவது இ பாஸ் என்றால் இணையத்தில் விண்ணப்பித்து அரசின் ஒப்புதல் பெற்ற பிறகே பயணிக்க வேண்டும். ஆனால் இ பதிவு என்றால் இணையத்தில் பதிவு செய்து அதன் ஆவணத்தை வைத்திருந்தாலே போதும், அரசின் ஒப்புதல் பெற தேவையில்லை என்பது இந்த அறிவிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. டவுதை புயல் காரணமாக கேரளா, அதை ஒட்டிய 7 தமிழக மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யலாம் எனவும் சேலம், கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு இதே சூழல் நிலவி இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டவுதே புயல் காரணமாக கேரளா முழுவதும் மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால்
திருவனந்தபுரம் எறணாகுளம் உட்பட 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகளுக்காக பேரிடர் நிவாரணப் படையினர் கடற்படையினர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா தாக்கம் காரணமாக ரயில் பயணம் மேற்கொள்வோர் எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளது. பயணிகளிடம் போதிய வரவேற்பு இல்லாததால் 7 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடி மற்றும் திருச்சி செல்லும் சிறப்பு ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து சென்னை எழும்பூர் வரும் சிறப்பு ரயிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. கண்ணூர் கோவை இடையே இரு மார்க்கங்களிலும் இயங்கும் சிறப்பு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த ரயில்கள் இன்று முதல் மே 31 வரை இயக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மே 18 ஜூன் 1 வரை மன்னார்குடி சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் இயங்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே.எஸ். அழகிரி அறிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 18 இடங்களில் வெற்றி பெற்றது. தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு அடுத்தபடியாக சட்டமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக காங்கிரஸ் உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் யார் என்பதை முடிவு செய்வது தொடர்பாக கடந்த வாரம் சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் புதுமுகம் என்பதால் தலைவர் பதவிக்கு மூத்த எம்எல்ஏக்களான பிரின்ஸ் விஜயதாரணி உள்ளிட்டோர் இடையே கடும் போட்டி நிலவியதால் முடிவு எட்டப்படாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே முதல் சட்டப்பேரவை கூட்டமும் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று மீண்டும் காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெறும் என கே.எஸ். அழகிரி அறிவித்துள்ளார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, புதுச்சேரி காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் வி. வைத்தியலிங்கம் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் தினேஷ் குண்டுரா உள்ளிட்டோர் முன்னிலையில் சட்டமன்ற தலைவர் தேர்வு நடைபெறும் என அறிவித்துள்ளார். நிறைய கலர் ஒரு ஜாதியாக உத்து பாக்குறாங்க. அதுவும் தெரியுமா வர்றாங்களா? 7 தெரியல. எத்தனை கலர் மாணவிகள் தெரியும், எத்தனை கலர் தெரியாது. நான் படிச்சதே இல்ல, ஸ்கூலுக்கே போனதில்லை. சொல்ல பண்ணி சொல்லனா அப்படி மேடம். 9 கலர். 12 வானவில்ல 12 கலர் வரும். ப்ளூ, பிங்க், ரெட், எல்லோ, கோல்டன் கலர். ப்ளூ, ரெட், எல்லோ. நாம கொடுக்கிறது தான் ரெயின்போ. ரெயின்போன்றது நம்மளோட இமேஜினேஷன். நார்மலாக எல்லாரும் சொல்ற கலர் ரெட், பிங்க், எல்லோ, ப்ளூ. இல்லை, கன்ஃபார்மாக பார்க்க முடியாது யாராலையும். எல்லோ, ரெட், ப்ளூ, பிங்க், அந்த மாதிரி 12 கலர் வரும். ஒரு 10-15 பிளாக் மட்டும் இருக்காது சார், எல்லா கலர் இருக்கும். எல்லா கலரும் இதெல்லாம் நியூஸ் போடாது. 7 கலர்ஸ் வைலட்டு, அதுக்கப்புறம் நிறைய கலர் இருக்கும். வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். விப்ஜியார் வந்து வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். 7 அது வந்து விப்கையார். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற அனைத்து கட்சிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனைக் குழுவில் 13 கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். வந்தவாசி அடுத்த ஆராசூர் கிராமத்தில் வசிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவி நெல் அறுவடை இயந்திரத்தை இயக்கி அறுவடை செய்து வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த ஆரசூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமச்சந்திரன் காளையம்மாள் தம்பதி. இவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள் உள்ளனர். இவர்களின் 3வது மகள் மீனா 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக பள்ளி விடுமுறை விடப்பட்டுள்ளது.
இதனால் மீனா தனது அப்பா அம்மாவுடன் சேர்ந்து விவசாயம் செய்து வருகிறார். ஏர் ஓட்டுவது, நாற்று நடுவது, களை எடுப்பது உள்ளிட்ட அனைத்து விவசாய பணிகளையும் ஆர்வத்துடனும் நேர்த்தியாகவும் செய்து அசத்தி வருகிறார். தமக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 3 ஏக்கர் நிலத்தில் அறுவடை இயந்திரத்தை இயக்கி முழுவதையும் அறுவடை செய்து அசத்தி உள்ளார் மீனா. மேலும் தினமும் தங்கள் கிராமத்தில் உள்ள பல்வேறு விவசாய நிலத்தில் அறுவடை இயந்திரத்தை தானே இயக்கி தனது தந்தைக்கு உதவியாக அறுவடை பணிகளை செய்து வருகிறார். ஆண்கள் மட்டுமே இயக்கி வரும் அறுவடை இயந்திரத்தை 10ஆம் வகுப்பு மாணவி மீனா இயக்குவது அந்த கிராம மக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. முழு ஊரடங்கு காரணமாக ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெரும்பாலான மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். அரசு உத்தரவையும் மீறி சாலைகளில் சுற்றித் திரியும் வாகனங்களை கண்டறிந்து அவர்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். இந்நிலையில் ராமேஸ்வரம் தீவை தமிழகத்துடன் இணைப்பதில் மிக முக்கிய பங்கு பாம்பன் பாலத்திற்கு உண்டு. இதனால் தினசரி 1000கணக்கான வாகனங்கள் பாம்பன் பாலத்தில் செல்வது வழக்கம். ஆனால் முழு ஊரடங்கால் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இன்றி மிகவும் அமைதியாக காட்சியளித்தது. கொரோனா ஊரடங்கு காரணமாக தேங்காய் விற்பனை மந்தமடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் மூமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்னை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொரோனா அச்சத்தால் தேங்காயை தரம் பிரித்து மட்டையை உரித்து பாரம் ஏற்றும் தொழிலாளர்கள் கூட வேலைக்கு வரவில்லை. அதேபோல் வட மாநிலங்களுக்கு பாரம் ஏற்றிச் செல்லவும் டிரைவர்கள் தயங்குகின்றனர். சுப நிகழ்ச்சிகளும் குறைந்துள்ளதால் தேங்காய்கள் தேக்கமடைந்துள்ளது. ஊரடங்கிற்கு முன் 12 ரூபாய்க்கு விற்ற ஒரு காய் தற்போது 8 ரூபாயாக குறைந்துவிட்டது. 4 நாளாக தேங்காய்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்ப இயலாததால் தினமும் 40 லட்சம் வீதம் 1.60 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4வது நாளாக தொடர்ந்த கனமழையால் பேச்சுப்பாறை அணை 43.12 அடியை தாண்டி 2485 கன அடி நீர் அணைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் வினாடிக்கு 4245 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 4 நாட்களாக மழை பெய்ததாலும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிதறால், திக்குறிச்சி, குழித்துறை, ஞாரம்பிள்ளை, அஞ்சாலிக்கடவு, வைக்கலூர் போன்ற பகுதிகளில் சுமார் 8000 ஏக்கர் வாழை, 200 ஏக்கர் ரப்பர் மரங்கள் தண்ணீரில் மூழ்கியது. இதே நிலை நீடித்தால் அப்பகுதியில் உள்ள 25க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆற்று நீரில் அடித்து செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் வருகிற 24ஆம் தேதி வரை பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் முழு ஊரடங்கை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாலை ஓரங்களில் வசிக்கும் ஆதரவற்றோர் மற்றும் முதியவர்கள் உணவின்றி தவித்து வந்தனர். இதனை அறிந்த புதுக்கோட்டையில் உணவகம் நடத்தி வரும் சமூக ஆர்வலர் மூர்த்தி தனது மகன் ராம பாரதியுடன் உணவின்றி தவிப்பவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கி வருகிறார். மேலும் உணவில்லாமல் தவிப்பவர்கள் தன்னை தொடர்பு கொண்டால் அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று உணவு வழங்குவேன் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அரசு மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நாமக்கல் மதுவிலக்கு போலீசார் பெருமாப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஒரு வீட்டில் மூட்டை மூட்டையாக மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கைப்பற்றி போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக ஆனந்தன் மற்றும் முருகன் ஆகிய இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் சாலையில் உள்ள முத்தூட் நிதி நிறுவனத்தில் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி துப்பாக்கியுடன் நுழைந்த கும்பல் 25 கிலோ தங்க நகை ரூபாய் 93,000 கொள்ளையடித்து சென்றது. பின்னர் ஷம்ஷாபாத் சுங்கச்சாவடி அருகே கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 7 பேரை போலீசார் கைது செய்து அவர்கள் அனைவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர் கடந்த மாதம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். அதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவன் மீதும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவன் மீதும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் ஜெயசந்திர பானுரெட்டி உத்தரவிட்டார்.
கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா தொற்று காரணமாக 100 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ள படுக்கை அறைக்குள் உள்ள கழிவறைகள் தண்ணீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் என தெரிகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் நாள்தோறும் சராசரியாக 1500 மேற்பட்டோருக்கு தொற்று பாதிக்கப்பட்ட 25 மேற்பட்டவர்கள் உயிரிழந்து வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதும் கொரோனா மருத்துவமனையாக மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சுகாதாரத்துறை செயலர் அருண் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு படுக்கை வசதிகள் இல்லாமல் தரையில் அமர வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் போதிய படுக்கை வசதிகள் உள்ளதாக அரசு தெரிவித்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள இந்த வீடியோ பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் மற்றும் மருத்துவர்களுக்கு உதவிடும் வகையில் வழிகாட்டுதல்களை வழங்கும் தன்னார்வலர்களின் பணி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பணியினை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். இந்த பணிக்காக NSS மற்றும் தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்த 60 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தங்களது சேவையை தொடங்கவுள்ளனர். கொரோனா அதிகரிக்க காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பஸ்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஸ்டாண்டிங்கில் இல்லாமல் சீட்டில் உட்காந்து போக சொல்கிறாங்க. அதுலேயும் பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க. அதில் கொரோனா பரவாயில்ல என்ன? அதுவும் இல்லாமல் முக்கியமான இடத்துலலாம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் கூட்டமாக தான் இருக்குது. ஒயின் ஷாப்பை தான் மொதல் மூடணும், அதை மூடுறதில்லை. மூட வேண்டியதை மூடனா முக்கியமாக கொரோனா வர வேண்டிய வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் அதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சமூக இடைவெளி கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க, மாஸ்க் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எல்லாராலையும் மாஸ்க் யூஸ் பண்ண ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் வழி தெரியும்னு நினைக்கிறேன். மாஸ்க் யூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் இது குறைஞ்சிரும். அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் வச்சு கொஞ்சம் கையை கழுவுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து சுத்தமான தண்ணீர் பயன்படுத்தணும், மாஸ்க் அணியணும், கையெல்லாம் கழுவணும், உடல்நிலைக்காக சுகாதார குறிக்கணும். இப்படி இருந்தால் நம்ம கொரோனாவை தவிர்க்க வரோம். இப்போ கொரோனா பரவல் காரணம் தான் மாஸ்க், பொதுமக்கள் மாஸ்க் போட வர்றாங்க, அதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் வந்து எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு வரணும், பயனில் இடைவெளி கடைபிடிக்கணும் முதல்ல, அது முக்கிய அவசியம். இவங்களை வந்து சாண்டில் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது மாஸ்க் போட்டு கம்பல்சரி எல்லாருமே பஸ்ஸில் ஏறணும், இடைவெளி நிட்டு நிற்கணும். நான் வந்து இப்போ இதை மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், கையில் சாண்டில் யூஸ் பண்ணுறேன், இடைவெளி விட்டு ஏற்றிட்டு வரேன். 30-35 பயணிகள் மேலே ஏற்றுறதில்ல வண்டியில், அவ்வளோதான். கொரோனா வந்து அதிகம் மாஸ்க் யாரும் போடுறது கிடையாது, பொது இடைவெளியில் யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது, கூட்டம் அதிகமாக கூடுறாங்க. மெயின் ரீசன் அரசு சொல்கிறது யாரும் அதிகம் கவனத்தில் எடுத்துக்கிறது கிடையாது. திருச்சி முதலியார் சத்திரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் என்பவரின் மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அவரை சென்னைக்கும் மதுரைக்கும் சிகிச்சைக்காக அழைத்து செல்ல எந்த வாகனமும் வராததாலும், ஆம்புலன்ஸுக்கு பணம் தரும் அளவுக்கு வசதி இல்லாததாலும் தன்னுடைய ஆட்டோவிலேயே மனைவியை மதுரைக்கு அழைத்து சென்றுள்ளார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துவிட்டார். இந்நிலையில் தன்னை போல் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் தற்போது மற்ற சவாரிகளை விட கொரோனா நோயாளிகளை மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்வதற்கு முக்கியத்துவம் தந்து வருகிறார். பணம் இல்லாவிட்டாலும் இலவசமாக ஏற்றுக்கொண்டு சென்று வருகிறார். இவருக்கு இருதய நோயால் பாதிக்கப்பட்ட மகள் ஒருவர் இருக்கிறார். ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டனைப் போல மேலும் பல ஆட்டோ ஓட்டுநர்கள் தாமாக முன்வந்து இந்த சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை முதல் போடி வரையிலான அகல ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இந்நிலையில் ஆண்டிப்பட்டியிலிருந்து மதுரை நோக்கி ரயில் இன்ஜின் ஒன்று திடீரென இயக்கப்பட்டது. இதற்கிடையில் மதுரை மாநகர் பகுதியான மாடக்குளம் ரயில்வே கேட் மூடப்படாமல் பாதுகாப்பற்ற நிலையில் ரயில் இன்ஜின் ரயில்வே பாதையை கடந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கும்போது, மதுரை தேனி அகல ரயில் பாதை பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பின்னரே கேட் மூடப்படும் என தெரிவித்தனர். அ
அரபிக்கடலில் தோன்றியுள்ள டவுதே புயல் காரணமாக பவானி சாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான வடகேரளா மற்றும் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. காலை நிலவரப்படி பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 6,327 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 88.42 அடியாகவும் நீர் இருப்பு 20.5 TMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 1,050 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மதுரை மாநகராட்சியின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் திட்டங்களில் ஒன்றான வைகை 1 மற்றும் 2 கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் நாள்தோறும் 115 MLT தண்ணீர் பெறப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செல்லூர் 60 அடி சாலை பகுதியில் வைகை 1 கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி கழிவுநீர் கால்வாயில் கலந்து ஆறு போல் காட்சியளிக்கிறது. அடிக்கடி குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாவதை தடுக்க மாநகராட்சி நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் டவுதே புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மழை பாதிப்புகளை தடுப்பதற்காக செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் கூடலூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக வனத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் கூடலூரில் மழை பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பழங்குடியின மக்களை பார்வையிட்டு அவர்களுக்கு போர்வை உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார். அரபிக்கடலில் உருவான டப்தே புயல் தீவிரமடைந்துள்ளதால் மே 19 வரை கனமழை பெய்யும் என திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள 2 நீர் அணைகள் மற்றும் இடுக்கியில் உள்ள மலங்கரா கல்லார்குட்டி அணைகள் மற்றும் மாநிலத்தின் சிறு அணைகளான குட்டியாடி கரபுழா காஞ்சிராபுழா கல்லடா பீச்சி அணை புத்தன்கட்டு அணை மணியார் அணைகளிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது. வால்பாறையில் டவுதே புயல் காரணமாக சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார் எஸ்டேட் பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. மழையால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. வால்பாறை பகுதியில் 114 மில்லிமீட்டரும் சோளையார் அணைப்பகுதியில் 170 மில்லிமீட்டரும் நீரார் அணைப்பகுதியில் 127 மில்லிமீட்டரும் சின்னக்கள்ளார் பகுதிகள் 91 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வரும் சிவசுப்பிரமணியன் ஊரடங்கிற்கு முன்னதாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்து அதனை தற்போது மகாராஜபுரத்தில் உள்ள தோப்பில் விற்பனை செய்து வருவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அப்பகுதியில் சோதனையிட்டனர். அப்போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5,256 பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தலைமறைவாக உள்ள சிவசுப்பிரமணியனை போலீசார் தேடி வருகின்றனர். பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தேவையான ஆக்ஸிஜன் வழங்குவதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனை சமாளிக்கும் வகையில் பழனியில் உள்ள தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து 30 லட்சம் ரூபாய் செலவில் 1 நிமிடத்திற்கு 100 லிட்டர் அளவிற்கு ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் கருவியை நிறுவ உள்ளனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் சிவக்குமார் அங்கு கருவியை பொருத்துவதற்காக இடத்தை தேர்வு செய்து ஆய்வு மேற்கொண்டார். ஈரோட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட தாயை மகள் வீட்டிற்கு வெளியே நிறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புஞ்சி புளியம்பட்டி நகராட்சி KVK சாமி வீதியைச் சேர்ந்த 65 வயது மூதாட்டி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. மூதாட்டிக்கு தொற்று பாதிப்பால் அவரது மகள் மற்றும் மருமகன் வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் வீட்டின் கேட் முன்பு மூதாட்டி அமர்ந்து காத்திருந்தார். தகவல் அறிந்து வந்த புளியம்பட்டி நகராட்சி அதிகாரிகள் மூதாட்டிக்கு உணவு வழங்கி குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவரது மகள் பிடிவாதமாக மூதாட்டியை வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என மறுத்துவிட்டார். பிறகு போலீசார் அங்கு வந்து இரவு மட்டும் மூதாட்டியை தங்க அனுமதியுங்கள் என கேட்டுக் கொண்டனர். பின்னர் வீட்டுக்குள் மூதாட்டி அனுமதிக்கப்பட்டார்.
மறுநாள் காலை வந்த அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் மூலம் மூதாட்டியை சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னையில் கொரோனா தொற்று எண்ணிக்கை மிக வேகமாக உயர்ந்து வருவதால் அரசு ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே ஊரடங்கால் சாலையோரம் வசிக்கும் ஏழை எளியோர் உணவின்றி தவிக்கும் நிலை உள்ளது. இந்நிலையில் மணலி துணை மின் நிலையத்தைச் சேர்ந்த மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு சிஐடியு ஒன்றிணைந்து சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்ற மக்களுக்கு உணவு குடிநீர் பாட்டில்களை வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் கனகா தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். ராமகிருஷ்ணன் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை பாதிப்பால் உயிரிழந்தார். இவரது மூத்த மகன் நிரஞ்சன் குமார் தற்போது 6ஆம் வகுப்பு முடித்துள்ளார். இவர் தனக்கு மிதிவண்டி வாங்குவதற்காக பணம் சேமித்து வைத்திருந்தார். கொரோனா காலத்தில் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களின் சேமிப்பு பணத்தை முதல்வரின் நிவாரண நிதிக்கு வழங்குவதை அறிந்த நிரஞ்சன் குமார் தன்னுடைய சேமிப்பு பணத்தையும் நிவாரண பணிக்காக வழங்க முடிவு செய்துள்ளார். இவர் தனது தாய் கனகாவுடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து வட்டாட்சியர் ரெங்கநாதனிடம் தன்னுடைய 1000 ரூபாய் சேமிப்பு பணத்தை மாணவர் நிரஞ்சன் குமார் வழங்கினார். அப்போது வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் நிரஞ்சன் குமாருக்கு பாராட்டு தெரிவித்தனர். கேரள மாநிலம் கொச்சின் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நாகை மீனவர்களின் விசைப்படகு டவுதே புயலில் சிக்கி கடலில் மூழ்கியதில் அதிலிருந்த மீனவர்கள் மாயமாகினர். இதனிடையே பாதிக்கப்பட்ட நாகை சாமந்தான்பேட்டையைச் சேர்ந்த மீனவ குடும்பத்தினரை எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து மாயமான மீனவர்கள் லட்சத்தீவு பகுதியில் கரை சேர்ந்திருப்பதாக வந்துள்ள செய்திகள் அடிப்படையில் விரைவில் மீட்கப்படுவார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் தேவர் சிலை அருகே போலீசார் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கே விதிகளை மீறி இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் ரோஜா பூ கொடுத்து வீட்டிற்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவனாசூர் கோட்டை பேருந்து நிலையம் அருகே தேவையில்லாமல் சுற்றி கொண்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்திய உதவி ஆய்வாளர் மாணிக்கம் அனைவரிடமும் கையெடுத்து கும்பிட்டு, தயவு செய்து யாரும் வெளியில் வரவேண்டாம், நீங்கள் மட்டுமல்லாது உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு காரணமாக அனைத்து வகையான கடைகளும் மூடப்பட்டன. இதன் காரணமாக இறைச்சி மற்றும் மது பிரியர்கள் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளிக்கு சென்று இறைச்சியையும் மற்றும் மதுவையும் வாங்க குவிந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கருக்காக்குறிச்சி அக்னி ஆற்றுப்படுகையில் சிலர் மணல் கடத்தலில் ஈடுபடுவதாக புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அக்னி ஆற்றுப்படுகையில் ஆய்வு மேற்கொண்டதில் மணல் கொள்ளை நடைபெறுவது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பகுதி காவல்துறையினரை அழைத்து மணல் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், இரவு ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரியில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்து கரையோரம் குவிந்துள்ளது. இறந்து கிடக்கும் மீன்களை காகம் கொக்கு உள்ளிட்டவைகள் உண்ணுகின்றன. 24 மணி நேரமும் துர்நாற்றம் வீசுவதால் குடியிருப்பு வாசிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தன் மனைவி உமாவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டவுதே புயல் காரணமாக தேனி மாவட்டம் போடி பகுதியில் வீசிய சூறை காற்றால் மாங்காய் மகசூல் முற்றிலும் சேதமடைந்தது. குறிப்பாக குரங்கணி, ஊத்தம்பாறை, சோலையூர், பிச்சாங்கரை, மங்களக்கோம்பை, முந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த மாங்காய்கள் உதிர்ந்து முற்றிலும் சேதமடைந்தன. இதனால் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாதிக்கப்பட்ட மாங்காய் தோட்டங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
குமரி மாவட்டத்தில் சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியிலும் மழைநீர் மற்றும் பேச்சுப்பாறை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரிநீரும் கலந்து காட்டாற்று வெள்ளம் போல் அருவியில் கொட்டுகிறது. ஆனால் கொரோனா காரணமாக தடை விதித்துள்ள நிலையில் அருவிக்கு யாரும் வராததால் வெறிச்சோடி காணப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முடுக்கலான் குளத்தினைச் சேர்ந்த அழகு முருகராஜ் என்பவர் கடந்த 12ஆம் தேதி மின்னல் தாக்கி உயிரிழந்தார். அவர் உடனிருந்த ராஜகோபால் என்பவர் பலத்த காயமடைந்தார். இருவரது குடும்பத்திற்கும் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் கனிமொழி எம்பி ஆகியோர் நிதியுதவி வழங்கினர். சென்னை காசிமேட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் சுடுகாட்டில் கொரோனா நோயால் உயிரிழந்தோரின் உடல்களை அடக்கம் செய்ய ஜேசிபி இயந்திரம் தராத மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் உடனடியாக ஜேசிபி வரவழைக்கப்பட்டு சடலங்களை புதைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையடுத்து எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மதுவிலக்கு போலீசார் குமாரலிங்கம் பகுதியில் வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அந்த காரில் 409 மது பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காரில் வந்த நபரை விசாரித்ததில் மடத்துக்குளம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை விற்பனையாளர் மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் மது பாட்டில்களையும் காரையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் முழு ஊரடங்கை மீறி செயல்பட்ட மிக்சர் தயாரித்து விற்பனை செய்து வந்த கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். காட்பாடி காந்தி நகர் பகுதியில் சமூக இடைவெளியின்றி தடையை மீறி செயல்பட்ட இறைச்சி கடைக்கும் சீல் வைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் ஊரடங்கின் போது முக்கியமான சாலை சந்திப்புகளில் பந்தல் அமைத்து காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வகையில் ஞாயிறன்று ஊரடங்கின் போது தேவையின்றி சுற்றித் திரிந்ததாக வேலூரில் 84 வழக்குகளும், குடியாத்தத்தில் 133 வழக்குகளும், காட்பாடியில் 94 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு மொத்தம் 311 வாகனங்கள் பறிமுதல் செய்துள்ளன.